எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. யார் யாருக்கெல்லாம் மணி ஹைஸ்ட் சீரீஸ் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படத்துல ஒரு 11 பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட். இவங்க யாராலையுமே நுழைய முடியாத இடத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பணத்தை எடுத்தாங்களா இல்லையான்றதுதான் முழு கதையே. வேற லெவல்ல, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ காய்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்ட கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2001 வருஷத்துல ரிலீஸ் ஆன ஓஷன் 11 என்ற ஒரு அமெரிக்கன் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு டேனின்னு ஒருத்தர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அவரோட ஸ்பெஷாலிட்டியே அவரோட மைண்ட் தான். நுழைய முடியாத இடத்துக்குள்ள நுழைஞ்சி எப்பேற்பட்ட பொருளையும் ராபரி பண்றதுல அவரு கில்லாடி. டேனிக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க, ஆனா இப்ப டேனியை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்காங்க. நம்ம டேனி ஜெயில சாப்பிட்ட சாப்பாடு கூட இன்னும் சரிக்கவே இல்லை, அதுக்குள்ள அடுத்த பிளான்ல இறங்கிட்டாரு. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய வேலையை பாக்குற நம்ம டேனி தனியா ஆள் கிடையாது, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட பேரு ரஸ்டி. இந்த கேஷினோல நம்ம சூதாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிக்க போற மேட்ச், ஆனா ஆப்போனன்ட்லாம் பெட்ட ரொம்ப கம்மியா கட்டினாங்கன்னா சொல்லு. நம்ம லாஸ் வேகாஸ்ல இருக்கிற மூணு பெரிய கேஷினோவை கொள்ளையடிக்க போறோம், தி பெலாஜியோ, தி மிராஜ், எம்ஜிஎம் கிராண்ட். இதை கேட்ட உடனே ரஸ்டியோட முகத்திலையும் ஆஹா நல்ல வேட்டை தான் நமக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. சோ ஃபர்ஸ்ட் இவங்க தி பெலாஜியோன்ற அந்த கேஷினோடைய ப்ளூ பிரிண்டை பாக்குறாங்க. அந்த கேஷினோடைய அண்டர் கிரவுண்ட்ல 200 ஆழத்துல ஒரு லாக்கர் இருக்கு, அங்கதான் நிறைய பணத்தை வச்சிருக்காங்க. சோ நம்ம எப்படியாவது செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் தாண்டி அந்த லாக்கருக்குள்ள போயிட்டு அந்த பணத்தை எடுக்கணும். உடனே ரஸ்டியும் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல டேனி, அசால்ட்டா நம்ம பண்ணிடலாம், நம்ம கிட்டதான் செமையான ஒரு குரூ இருக்குல்ல. ஆனா எனக்கு ஒரு டவுட், பணத்துக்காக நீ இந்த வேலையை பண்றவன் கிடையாது, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நீ சொன்ன அந்த மூணு கேஷினோவுக்கும் ஒரே ஓனர் தான், அவனோட பேரு டெரி. சோ உனக்கும் டெரிக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? ரஸ்டி புரிஞ்சுக்கோ, இந்த வேலையை நம்ம பணத்துக்காக மட்டும்தான் பண்றோம், அதை தாண்டி பர்சனலா எதுவும் கிடையாது அப்படின்னு டேனி சொல்றாரு. சோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு கேஷினோக்குள்ள எந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக லாஸ் வேகாஸ்ல சின்னதா ஒரு கேஷினோவை வச்சிருக்கிற ரூபன் ஒருத்தர மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடடே என்னடா சொல்றீங்க, கேஷினோவை கொள்ளையடிக்க போறீங்களா? அதெல்லாம் முடியாத காரியம்டா, எவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, எவ்வளவு கேமராஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி கொள்ளையடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்ல. யோ ரூபனே, உங்ககிட்ட அட்வைஸ் எல்லாம் நாங்க கேட்க வரல, நாங்க அதை தான் கொள்ளையடிக்க போறோம். கேஷினோக்குள்ள எந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும் அதை மட்டும் சொல்லு. உங்களுக்காக வேணா ஒரு மூணு சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தன் கேஷினோக்குள்ள இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடனான், ஓடன உடனே புச்சி எல்லாரும் அமுக்கிட்டாங்க. அடுத்தது இன்னொருத்தன் பணத்தை எடுத்துக்கிட்டு வாசப்படி வரைக்கும் போயிட்டான், ஆனா மூக்குலயே அடி வாங்கி அங்கேயே படுத்துட்டான். மூணாவதா ஒருத்தன் உண்மையிலேயே அவன் சம்மாளு, வாசப்படியை தாண்டி பார்க்கிங் லாட் வரைக்கும் போயிட்டான், ஆனா போலீஸ் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, கேஷினோக்குள்ள போயிட்டு காசை எடுத்துக்கிட்டு நீ பார்க்கிங் லாட் கூட போக முடியாது, போட்டு தள்ளிடுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே டேனிக்கும் ரஸ்டிக்கும் ஐயோ கேஷினோவை கொள்ளையடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்ல போலேன்னு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே அந்த ரூபன்ன்றவரும், தம்பிங்களா ஒரு நிமிஷம், கேஷினோவை கொள்ளையடிக்க பிளான் போட்டீங்க, கண்டிப்பா அது முடியாது, எந்த கேஷினோன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேஷினோஸோடைய பேரை கேட்கிறாரு. இவங்களும் தி பெலாஜியோ, மிராஜ், எம்ஜிஎம் கிராண்ட்னு சொன்ன உடனேமே ரூபனும், என்னது இந்த கேஷினோஸா, இதோட ஓனர் அந்த டெரின்றவன் தானே, எனக்கு அந்த டெரிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அவன் கேஷினோ நாசமா போகணும். இங்க பாருங்க பசங்களா, நீங்க கான்பிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ரூபன் சொன்ன உடனேமே தான் நம்ம டேனியும் ரஸ்டியும் பிளான்ல முன்முரமா இறங்குறாங்க. அதுக்காகவே இவங்க கிட்ட வேற லெவல்ல ஒரு டீமே இருக்கு. இவரோட பேர் தான் பிராங்க். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வேற லெவல்ல நடிப்பாப்ல, அதோட ஃபோர்ஜரி பண்றதெல்லாம் கை வந்த கலை. இப்ப கூட ரோமன்ன்ற பேர்ல நம்ம டேனியும் ரஸ்டியும் கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் போட்டாங்கல்ல, தி பெலாஜியோன்ற கேஷினோ அங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ கொள்ளையடிக்க போற இடத்துலயே நம்ம பிராங்க் ஒர்க் பண்றது உண்மையிலேயே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அடுத்தது ரெண்டு பேரு ட்வின்ஸ், அண்ணன் தம்பிங்க. அதுல அண்ணன்காரன் டிரைவர், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்னு எந்த வண்டியா இருந்தாலும் ஓட்டுவாரு. தம்பிக்காரன் ரோபோட்டிக் படிச்சவர், ரிமோட் கண்ட்ரோல்லயே எந்த காரையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆனா என்ன, இந்த அண்ணனும் தம்பியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே வேலை காரணங்க. அடுத்தது இவரோட பேரு லிவிங்ஸ்டன். பார்க்க ஆளு மக்கு மாதிரி தெரிஞ்சாலும் இவரு பார்ட் டைமா எஃபிஐ ல சர்வேலன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ கேஷினோல இருக்கிற கேமராவெல்லாம் ஹேக் பண்ணனும்னா அது லிவிங்ஸ்டனால மட்டும்தான் முடியும். சோ அதனால லிவிங்ஸ்டன் இவங்களுக்கு ரொம்பவே பிளஸ். அடுத்து யாருன்னா இவரோட பேர்
பேரு பேஷர். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாம்பு வைக்கிறதுல நம்ம ஆளு ஸ்பெஷலிஸ்ட். இப்ப கூட ஒரு பேங்க் வால்ட் ஓபன் பண்ணுன்றதுக்காக நம்ம ஆளு பாம்ப செஞ்சு வெடிக்க வைக்கிறாரு. அழகா வால்ட்டும் ஓபன் ஆயிடுது. ஆனா இவங்க அலாரம் சிஸ்டத்தை ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. அட கேன பசங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு நம்ம பேஷர் கடுப்பாகிறாரு. போலீஸ் வந்து பேஷரா அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அப்பனு பார்த்து ரஸ்டி உள்ள வந்து, சார் நான் ஒரு டிடெக்டிவ், இந்த கிரிமினல் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், நாங்க விசாரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லா உண்மையும் கக்கிடுவான் அப்படின்னு ரஸ்டியும் பேஷரை காப்பாத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. போற வழியில நம்ம ரஸ்டி பேஷர் கிட்ட, என்னடா பேஷர் போலீஸ் உன்ன புடிச்சிட்டான் போல, அவன் அப்படியே விட போற. உன்ன பேஷரும் சும்மா விடுவனா, ஒரு பொறி உருண்டைய காரு கடையில உருட்டி விட்டேன், இன்னும் 5 செகண்ட்ல பாரு காரை வெடிச்சு செதற போதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே காரு வெடிச்சு செதறது. இவங்களும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அடுத்த க்ரூ மெம்பர் அவரோட பேரு என்ன, அவர் ஒரு சைனீஸ் காய், ஒரு சர்க்கஸ்ல தான் அவர் ஒர்க் பண்றாரு, அவர் மனுஷனே கிடையாது, சரியான குரங்கு. அங்கிருந்து இங்க தாவுவாரு, தம் தூண்ட இடத்துல கூட பூந்து உள்ள போயிடுவாரு. கொள்ளையடிக்க போற இடத்துல இந்த எண்ணு மாதிரி ஆள் இருக்கிறதும் சம பிளஸ் தான். அப்புறம் அடுத்த டீம்மேட்ட பார்க்க ரஸ்டியே நேர்ல போறாரு. அவரோட பேரு சால், ரொம்ப வயசானவர். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதோட அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும், யாரு நம்மள ஃபாலோ பண்றா அதெல்லாம் அழகா கண்டுபிடிப்பாரு. ரஸ்டியும் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு, நீயும் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்க சாலும் ஓகேன்னு சொல்றாரு. இப்ப மொத்தமா இந்த டீம்ல 10 பேர் இருக்காங்க. என்ன டேனி சொல்ற, 10 பேர் ஓகேவா நம்ம பிளானுக்கு? உடனே டேனியும், இன்னும் ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டேனியும் சிக்காகோ போறாரு. அங்க ட்ரெயின்ல ஒருத்தர் பிக் பேக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட பேரு லைனஸ். இவர் தான் அந்த 11th ஆளு. சோ லைனஸும் பக்கத்துல இருக்கிறவங்க பர்ஸ் எல்லாம் அழகா எடுக்கிறாரா, இது தூரத்துல இருந்து டேனியும் பாக்குறாரு. அப்புறம் ட்ரெயினை விட்டு லைனஸ் நடந்து போகும்பொழுது நம்ம டேனி லைனஸை இடிக்கிற மாதிரியே போயிட்டு பேக்கெட்ல ஒரு விசிட்டிங் கார்டை வச்சிடறாரு. இந்த லைனஸும் நம்ம அடிச்ச பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எடுக்கலாம்னு பார்த்தா உள்ள ஒரு விசிட்டிங் கார்டு தான் இருக்கு. அதுல நம்ம டேனி, சமையா சுட்ட தம்பி, என்ன இந்த பப்ல வந்து பாருன்னு போட்டிருக்காரா. சோ லைனஸும் அந்த பப்ல போயிட்டு டேனியை மீட் பண்றாரு. யாரு நீங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு எப்படி என்னோட பேக்கெட் குள்ள? இங்க பாருங்க, உங்க பர்சன் அடிச்சிருந்தா கேளுங்க, நான் கொடுத்துறேன். உடனே நம்ம டேனியும், அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ஒரு பெரிய வேலை இருக்கு, நீயும் எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டேனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், ஓகேனா என் கூட லாஸ் வேகாஸ் வா, இல்லனா இங்கே இருந்து 5-10 பிக் பேக்கெட் அடி. லைனஸும் நல்லா யோசிச்சுட்டு, இல்ல இல்ல நான் உங்க கூடவே வரேன்னு டேனி கூடவே லைனஸும் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. நம்ம ரஸ்டி டேனியை சேர்த்து மொத்தமா அந்த டீம்ல 11 பேரும் நேரா ரூபனை பார்க்க போறாங்க. ரூபனும் நம்ம டேனி ரஸ்டியோட ஆளுங்களை மேலையும் கிளியும் பார்த்துட்டு, டேய் இவனுங்களை பார்த்தா கேஷினாவோ கொள்ளடிக்க வந்த மாதிரிலாம் தெரியல, வெள்ளடிக்க வந்த மாதிரி இருக்கானுங்க, உண்மையிலேயே இவனுங்களாம் வேலைக்காவானுங்களா அப்படின்னு ரூபன் கேட்க டேனியும், நம்ம டீம் பர்ஃபெக்டா இருக்கும், இருந்தாலும் லாஸ்ட் அவங்க எல்லாருக்கிட்டே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம பார்க்க போற இந்த வேலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நம்ம உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு, மாட்டினா வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலேயே இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ தைரியம் இருக்கிறவங்க எங்க கூட வாங்க, பயந்தாங்கோலிங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நாளைக்கே டிக்கெட் போட்டுத்தரேன், உங்க ஊருக்கு போய் சேருங்க. ஆனா யாரும் திரும்பி போற மாதிரிலாம் இல்ல, எல்லாருமே கான்பிடண்டா இருக்காங்க. சோ டேனியும் ஓகேன்னு என்ன பிளான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லாஸ் வேகாஸ்ல இருக்கிற 3 கேஷினோ, தி பெல்லாஜியோ, தி மிராஜ், எம்ஜிஎம் கிராண்ட், இந்த 3 கேஷினோல இருந்தும் வர பணம் எல்லாத்தையும் பெல்லாஜியோன்ற அந்த கேஷினோவுக்கு 200 அடி ஆழத்துல ஒரு லாக்கர் இருக்கு, அங்கதான் பதுக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த லாக்கருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போகணும்னா பெல்லாஜியோல இருக்கிற ஒரு டோரை தாண்டி போகணும். அந்த டோரை பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை நம்மளால கிராக் பண்ணவே முடியாது, ஏன்னா ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் பாஸ்வேர்டு தன்னாலேயே சேஞ்ச் ஆயிடும். சோ அந்த டோரை தாண்டி போனா லிஃப்ட் ஒன்னு இருக்கும், அந்த லிஃப்ட யூஸ் பண்ணி தான் நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போக முடியும். ஆனா அந்த லிஃப்ட் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஆத்தரைஸ்டான ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். சரின்னு லிஃப்ட தாண்டி போனாலும் வாய்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, கார்ட்ஸ் இருப்பாங்க 2 பேர், அவங்க கையில உசி கன்ஸ் இருக்கும், அவங்களையும் சமாளிச்சு வால்ட்டுக்குள்ள போனா அலாரம் சிஸ்டம்னு எல்லாமே நமக்கு ப்ராப்ளம் மட்டும்தான். சோ இதெல்லாம் தாண்டி அந்த வால்ட்டுக்குள்ள போகிறது இம்பாசிபிளான ஒண்ணு. ஆனா இம்பாசிபிளான விஷயத்தை செய்யறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே. உடனே இவங்க டீம்ல இருக்கிற அந்த சைனீஸ் காய் என்ன இருக்காருல, அவரு நம்ம எதுக்காக இவ்வளவு செக்யூரிட்டியை தாண்டி போகணும், அந்த கேஷினோவுக்கு வெளியே இருந்து ஒரு டனலை வெட்டிக்கிட்டே நேரா நம்ம அந்த வால்ட்டுக்கு போயிடலாம்ல. உடனே நம்ம ரஸ்டியும், நீ சொல்றது நல்ல ஐடியா தான் என், ஆனா நம்ம அந்த மாதிரி டனலை வெட்டிக்கிட்டே போகும்பொழுது அந்த கேஷினோவுடைய லாக்கருக்கு 100 அடி தூரத்துல நம்ம போன உடனேயுமே அங்க இருக்கிற சென்சார்லாம் நம்மள டிடெக்ட் பண்ணி அவ்வளவுதான், போலீஸ் வந்து நம்மள லபக்குன்னு பிடிச்சிருவாங்க. சோ அதனால நம்மளால டனலெல்லாம் தோண்ட முடியாது அப்படின்னு ரஸ்டியும் சொல்றாரு. நம்ம டேனியும் எம்ஜிஎம் கிராண்ட்ல ஒரு பெரிய ஃபைட்டிங் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சை பாக்குறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாருமே வருவாங்க. சோ அதனால இருக்கிற எல்லா கேஷினோலையும் கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வால்ட்ல இருந்து பணத்தை எடுக்க போறோம். பிளான் படி எல்லாமே பக்காவா போச்சுன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம கிட்ட $150 மில்லியன் இருக்கும். அந்த பணத்தை நம்ம 11 பேரும் சரிசமமா பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது வயசான தாத்தா இருக்காருல, அவரு டேனி கிட்ட, எல்லாம் ஓகே தான் டேனி, ஆனா எப்படி இந்த கேமராஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் தாண்டி நம்ம அந்த வால்ட்டுக்குள்ள போக போறோம், அந்த பிளான் நீ சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, எங்களோட பிளானுக்குள்ள இன்னொரு ஒரு பிளான் இருக்கும், அதனால நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, உங்க யாருக்கும் எதுவும் ஆகாதுன்னு டேனி சொல்றாரு. சோ நம்ம டேனியும் ரஸ்டியும் சொல்றதை கேட்டுட்டு எல்லாருமே அவங்க அவங்க வேலைய ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சோ தி பெல்லாஜியோன்ற அந்த கேஷினோல எத்தனை கார்ட்ஸ் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, யார் யாரு எங்கெங்க போறாங்க, எந்த டைம்ல ஷிப்ட் மாறுது, எந்த கீ கார்டு கொடுத்தா டோர் ஓபன் ஆகுது, இங்க வேலை செய்யறவங்களோட பேரு,
அவங்க அட்ரஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லா டீட்டெயிலையும் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதை தெளிவா இவங்க அப்சர்வ் பண்ணணும். அடுத்த பிளானு கனெக்ஷனை கட் பண்ணு. இந்த வேலையை நம்ம பாம்பு ஸ்பெஷலிஸ்ட் பேஷர் பாத்துக்கிறாரு. இவங்க கொள்ளையடிக்க போற இடத்துல நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஆபத்தான டைம்ல பவரை கட் பண்றதுக்காக நம்ம பேஷர் பெல்லாஜியோ கேஷினோவுக்கு போற பவர் லைனை கட் பண்ற மாதிரி அழகா செட் பண்றாரு. ஆனா ஒரு ப்ராப்ளம், இவங்க என்ன பண்ணாலும் சிசிடிவி கேமரால மாட்டிப்பாங்க. சோ அதனால சிசிடிவியை ஃபர்ஸ்ட் இவங்க ஹேக் பண்ணணும். அதுக்குதான் டீம்ல லிவிங்ஸ்டன் இருக்காரு. அவரும் வெளியே இருந்து எவ்வளவோ ட்ரை பண்றாரு, அந்த சிசிடிவியை ஹேக் பண்ணவே முடியல. அந்த கேஷினோவுடைய மெயின் சர்வர்ல பக் மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா சிசிடிவியை அழகா நம்ம ஹேக் பண்ணிடலாம். ஆனா அந்த சர்வர் ரூம்குள்ள போகிறது ஒரே ஒரு டெக்னீஷியன் மட்டும்தான். அவர்கிட்ட ஒரு கீ கார்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால அந்த சர்வர் ரூம்குள்ளேயே போக முடியும். சோ என்ன பண்ணலாம்னு டானிக்கு தெரியல. அப்பதான் ரஸ்டி அந்த டெக்னீஷியன் ஒரு மொரட்டு சிங்கிள், அவனை நான் பாத்துக்கிறேன்னு ரஸ்டி ஒரு பிளான போடுறாரு. அந்த டெக்னீஷியன் கிட்ட ஒரு பொண்ணை குஜாலா ஆட விட்டு அந்த டெக்னீஷியனும் பரவச நிலைக்கு போறாரா, அவருக்கு சுத்தி நடக்கிற எதுவும் தெரியவே இல்ல. அந்த குஜாலா ஆடின பொண்ணு அந்த கீ கார்டை எடுத்து நம்ம ரஸ்டி கிட்ட கொடுக்குது. சோ இப்ப இவங்க கிட்ட கீ கார்டு இருக்கு, யாராவது ஒருத்தர் சர்வர் ரூம்குள்ள போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமராவில மாட்டாத மாதிரி போகணும். அதனால அந்த ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கையில பலூன் எடுத்துக்கிட்டு போறாங்க. திடீர்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பலூனை பறக்க விட்டுறாங்க. அது நேரா மேல இருக்கிற சிசிடிவி கேமராவை மறைச்சிருது. சோ கேமராவை பாக்குறவங்க கார்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமா அங்க என்ன ப்ராப்ளம்னு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சர்வர் ரூமுக்கு போற வழியில இருந்த ஒரு கார்டு நம்ம ட்வின்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அங்க போயிடுறாரு. இப்ப டோர் கிட்ட யாருமே இல்ல. லிவிங்ஸ்டன் என்ன பண்றாருன்னா கீ கார்டை யூஸ் பண்ணி சர்வர் ரூமுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சோ கார்ட்ஸ் கிட்டயும் மாட்டல, சிசிடிவி கேமராலையும் மாட்ட வாய்ப்பே இல்ல, ஏன்னா மேல பலூன் மறைச்சிக்கிட்டு இருக்கு. சோ நம்ம லிவிங்ஸ்டனும் கையில மேப்பை வரைஞ்சிக்கிட்டு சர்வர் ரூம் எந்த வழியா இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா போக ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ ஒரு வழியா சர்வர் ரூமுக்கும் வந்து அங்க இருக்கிற சர்வர்ல பக்கையும் செட் பண்றாரு. இதனால கேஷினோக்குள்ள என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வீட்டுல இருந்தே இவங்களால பார்க்க முடியும். அப்படிதான் டேனியும் ரஸ்டியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க லிவிங்ஸ்டனுக்கு வேர்க்க வேற செய்து, தொடச்சிட்டு அவர் வெளியே போகலாம்னு பார்த்தா போற வழியா மறந்துடுறாரு. அட அதான் நம்ம கிட்ட கையிலேயே மேப் இருக்கேன்னு கைய பார்த்தா அதுல மேப் ஃபுல்லா அழிஞ்சு போயிருக்கு. அட கடவுளே, வேர்க்குதுன்னு இந்த கையில தொடச்சது தப்பா போச்சு, இப்ப நம்ம எந்த வழியா போகிறதுன்னு லிவிங்ஸ்டன் எதுவும் புரியாம ஏதோ ஒரு வழியா போறாரு. இதை நம்ம டேனியும் ரஸ்டியும் வீட்டுல இருந்தே பாக்குறாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் அவங்களுக்கு வந்துருச்சு இல்ல. சோ ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே செத்தாந்த லிவிங்ஸ்டன் அவ்வளவுதான் மாட்ட போறான்னு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா லிவிங்ஸ்டன் எப்படியோ சமாளிச்சு வெளியே போற வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. போகலான்னு பார்த்தா ஒரு கார்டு வந்து, ஹலோ ஒரு நிமிஷம் அங்கேயே இருங்க, நம்ம லிவிங்ஸ்டனுக்கு பேஸ்மெண்ட்லாம் ஆட ஆரம்பிக்குது, சொல்லுங்க சார் என்ன விஷயம், சர்வர் ரூம்ல இந்த பொருளை விட்டு போயிட்டீங்கன்னு ஒரு டிவைஸ கொடுக்கறாரு. அவ்வளவுதானா அப்படின்னு லிவிங்ஸ்டனுக்கு இப்பதான் நிம்மதியே. அப்புறம் லிவிங்ஸ்டன் அங்கிருந்து போன உடனேயுமே நம்ம ட்வின்ஸும் சண்டை போறதை நிப்பாட்டுறாங்க. பலூன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெலாஜோவுக்கு கீழே இருக்கிற அந்த வால்ட் மாதிரியே இவங்க ரெடி பண்ணி எப்படி நம்ம உள்ள போக போறோம், எப்படி நம்ம திருட போறோம்னு எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த டீம்ல இருக்கிற வயசான தாத்தா இருக்காருல, அவருக்கு செம்மையான கோட் சூட் எல்லாம் வாங்கி கொடுத்து இதுக்கப்புறம் நீ பணக்காரன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தாத்தாவோட பேரு ஜர்காவான். சோ தாத்தாவும் சீனா டிரெஸ் அப் போட்டுக்கிட்டு அந்த பெலாஜியோன்ற அந்த கேஷினோலைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஹோட்டல்ல தங்க ஆரம்பிக்கிறாரு. கூடவே ரெண்டு பாடி கார்டு வராங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ட்வின்ஸ். சோ எல்லாமே பிளான் படி போய்கிட்டு இருக்கு. இப்பதான் பெலாஜியோக்குள்ள ஒருத்தர் வராரு, அவரோட பேரு டெரி. இந்த பெலாஜியோ, மிராஜி, எம்ஜிஎம் கிராண்ட் இந்த மூணு கேஷினோடைய ஓனரே இவர் தான். இந்த டெரிய பாக்குற லைனஸ் நம்ம ரஸ்டி கிட்ட, பாத்தியா எவ்வளவு பெரிய பணக்காரன், பிறந்தா அவனை மாதிரி பிறந்திருக்கணும், என்ன செய்யறது. அப்புறம் இந்த டெரிக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, வேற லெவல்ல இருக்கா தெரியுமா, தோ வராளே அவதான் அப்படின்னு லைனஸ் சொல்ல, நம்ம ரஸ்டியும் அந்த பொண்ணை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட பேரு டெஸ். நம்ம டேனி இருக்காருல, அவரோட ஒய்ஃப் தான் இந்த டெஸ். இப்ப டேனி கூட சண்டை போட்டு பிரிஞ்சு இந்த டெரி கூட டேட்டிங்ல இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிற ரஸ்டியும் நேரா டேனிய பார்க்க போறாரு. டேனி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு டேனிய தனியா கூட்டிட்டு போயிட்டு ரஸ்டியும், இங்க பாரு டேனி, நம்ம பிளான்ல டெஸ் இருக்கான்னு நீ சொல்லவே இல்ல, இங்க பாரு டெஸ் நம்ம பிளான்ல இருக்கா அப்படின்னா நான் அதுல இருந்து வெளியே போயிடுறேன், அவ்வளவுதான், எனக்கு அவளுக்கு செட் ஆகாது, அதோட அவ உன்னோட ஒய்ஃப். ஏ ரஸ்டி, அவ ஒண்ணு என்னோட ஒய்ஃப் கிடையாது, எக்ஸ் ஒய்ஃப், என்னை விட்டு அவ பிரிஞ்சிட்டா, இப்ப டெரின்னு ஒருத்தவங்க கூட டேட்டிங்ல இருக்கா, சோ அந்த கான்ல தான் நீ இப்ப அவனோட கேஷனாவ கொள்ளாடிக்கலாம்னு பிளான் போட்டுருக்க, கரெக்டா? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரஸ்டி, இங்க பாரு எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவ யார் கூட வேணாலும் இருக்கட்டும், நம்ம அந்த கேஷனோட இருந்து பணத்தை அடிக்கிறோம், செட்டில் ஆகுறோம், அவ்வளவுதான் இப்படின்னு ரஸ்டி கிட்ட உத்தமன் மாதிரி பேசிட்டு டேனி நேரா டெஸ் மீட் பண்ணதான் போறாரு. நம்ம டேனிய பார்த்த உடனே டெஸ், இங்க பாரு டேனி, எதுக்காக நீ இங்க வந்திருக்க, ஏன்னா சும்மா உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், ஆனா டேனி எனக்கு உன் முகத்தை பார்க்க கூட சுத்தமா பிடிக்கவே இல்ல, டெஸ் உன்னோட கோவம் எனக்கு புரியுது, உன்கிட்ட நான் ஒரு திருடன்னு சொல்லிருக்கணும், ஆனா நான் மறைச்சிட்டேன், என் தப்பு தான் அது, காலம் ரொம்ப கடந்து போயிடுச்சு டேனி, நான் இப்ப அந்த டெரி கூட தான் இருக்கேன், அதுக்காக தான் டெஸ் நான் இங்க வந்திருக்கேன், நீ ஏதாவது நல்ல ஆளை சூஸ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, அந்த டெரி ரொம்ப மோசமானவன், உன்னை ஒழுங்கா பாத்துக்கவே மாட்டான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டெரி கேஷினோல இருக்காரு, அவர்கிட்ட ஒருத்தர் வந்து, சார் அங்க ஒருத்தர் இருக்காருல, அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, அவரோட பேரு ஜர்காவா, யூரோப்ல ஆயுதங்கள் எல்லாம் விக்கிறாராம், பெரிய பிசினஸ் மேன், பெரிய பணக்காரர் சார். உடனே டெரியும், யார் அந்த ஜர்கான்னு போய் பார்க்க போறாரு, அது நம்ம தாத்தா தான், எனக்கு ஒரு முக்கியமான பொருள் ஒன்னு வரப்போகுது, அது விலை மதிக்க முடியாது
முடியாதது. ஹோட்டல் ரூம்ல என்னால பத்திரமா வச்சிருக்க முடியாது. ஏதாவது சேஃபான இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம தாத்தா டெரி கிட்ட கேட்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், இந்த ஹோட்டலுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய லாக்கர் இருக்கு, அந்த லாக்கர்ல உங்க பொருள் பத்திரமா இருக்கும். சோ பொருள் வந்த உடனே எனக்கு சொல்லுங்க, அதை நம்ம லாக்கர்ல வைக்கலாம் அப்படின்னு டெரியும் சொல்றாரு. அப்புறம் டெரி டெஸ் மீட் பண்ணலாம்னு போனா அங்க டெஸ் கூட நம்ம டேனி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா டெரிக்கு டேனிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்ப டெரியோட கேர்ள் ஃபிரெண்ட் யாரு, டெஸ், அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே நம்ம டேனி. அதோட டேனி ஒரு திருடன் அப்படின்ற விஷயமும் டெரிக்கு தெரியும். சோ டெரி வந்த உடனே டேனி, சரி நான் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. இந்த டெரியும் டெஸ்ஸும் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ பின்னாடியே டேனியும் போறாரு. அவரோட ஒய்ஃப பாத்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் லைனஸும் பாக்குறாரு. ஆக்சுவலா டேனிய இந்த லைனஸ் ஃபாலோ பண்றாரு. இவங்க டீம்ல சைனீஸ் காரர் ஒருத்தர் இருக்காருல, என்னன்னு அவரை வச்சுதான் இவங்க பிராக்டிஸ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெலாஜோவுக்கு கீழ இருக்கிற அந்த வால்ட்ல பணத்தெல்லாம் ஒரு டப்பாக்குள்ள போட்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி டப்பால பணத்துக்கு பதில் நம்ம எண்ணம் உள்ள இருப்பாரு. சோ கரெக்டா அவரோட பாடி அந்த டப்பாக்குள்ள செட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அழகா அவரு வெளியவும் வராரு. இப்ப இந்த எண்ணு தரையில கால் வைக்க கூடாது, கால் வச்சு அவ்வளவுதான் அலாரம் அடிச்சிடும், ஏன்னா ஃபுல்லா லேசர்ஸ். சோ எப்படி எண் அந்த பக்கம் நீ போக போற அப்படின்னு கேட்டதுக்கு எண்ண அப்படியே ஒரு பேக் பெல்ட் அடிச்சு அங்க இருக்கிற கபோர்ட்ல போய் உட்காந்துடுறாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க, ஏய் சூப்பரா உண்மையிலேயே வேற லெவல்னு. இது எல்லாத்தையும் அந்த வால்ட் மாதிரியே இவங்க செட் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ பிளான் படி எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு நினைச்சு வாய மூடல அந்த இடத்துக்கு பேஷர் வராரு. பார்க்கவே ஆளு ஒரு மார்க்கமா இருக்காரு. என்னடா சாக்கடைக்குள்ள விழுந்து எழுந்து வந்த மாதிரி இருக்க, எப்படி கரெக்டா சொன்ன, உண்மையிலேயே நான் சாக்கடைக்குள்ள விழுந்துதான் எழுந்து வரேன், நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிக்கிச்சு, கரண்டா ஆஃப் பண்ணாதானே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும், நானும் அண்டர் கிரவுண்ட்ல எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ண, ஆனா அங்க சில ஆளுங்க வந்து வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளால கேஷினோடைய பவர் லைனை கட் பண்ணவே முடியாது. சோ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்ல. ஆனா பேஷர் தான் புத்திசாலியாச்சே, பேசாம இந்த மாதிரி பண்ணலாமா, பிஞ்சை யூஸ் பண்ணலாம், என்னது பிச்சை எடுக்க போறோமா, ஐயோ பிஞ்சு பிச்சை கிடையாது, அது ஒரு நியூக்ளியர் டிவைஸ் மாதிரி, அதுல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்னால இந்த ஊர்ல இருக்கிற மொத்த கரண்டும் போயிடும். சோ பேஷர் சொல்ற இந்த ஐடியா இவங்களுக்கு ஓகேன்னு தோணுது, அதையே பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. சோ நைட் டைம் ஆகுது, அந்த நியூக்ளியர் டிவைஸ ஒரு ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஆட்டைய போடலாம்னு எல்லாரும் போறாங்க. லைனஸும் கூட வரலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா டேனி நீ வராத, நாங்க மட்டும் போறோம்னு அங்க இருந்து போயிடறாங்க. லைனஸ் அப்படியே சோகமா வேன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வேன்ல வர அந்த ட்வின்ஸ் இருக்கானுங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. லைனஸ் கடுப்பாகிறாரு, என்னையா வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, நானும் வருவேன் அப்படின்னு லைனஸ் அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ள போறாரு. வேற ஒரு டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு டேனி மத்தவங்க எல்லாரும் அந்த நியூக்ளியர் டிவைஸ வேன்ல ஏத்தி அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் லைனஸ காணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா ரிசர்ச் சென்டர்ல லைனஸ காட்ஸ் எல்லாம் திறத்துக்கிட்டு இருக்காங்க. வேன் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து லைனஸ் அப்படியே வேன்ல குதிக்கிறாரு. இந்த பரபரப்புல வேனோட டோர் ஓபன் ஆகி திரும்ப க்ளோஸ் ஆக வருதா அந்த எண்ணெய் இருக்காருல சைனீஸ் காரரு, அவரோட கையில அந்த டோர் பட்டு அவருக்கு செம்மையா அடிபடுது. இந்த எண்ணெய் வச்சுதான் பிளானையே போட்டாங்க. இப்ப கைய உடைச்சுக்கிட்டு ஆள் உட்காந்துகிட்டு இருக்காரு. இது பார்த்தாதுன்னு இன்னொரு பிரச்சனை, அந்த கேஷினோவோட ஓனர் டெரி இருக்காருல, அவரு நம்ம டேனிய கேஷினோக்குள்ள வராத மாதிரி வாண்டட் லிஸ்ட்ல போட்டுறாரு. டேனி கேஷினோக்குள்ள போனாதான் இவங்க பிளானே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு டேனி கடுப்புல இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்த லைனஸ் பின்ன, என்ன சார் நீங்க அந்த டெரியோட கேர்ள் ஃபிரெண்ட் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கீங்களே, நான் உங்களை ஃபாலோ பண்ணேன், உங்களுக்கு நம்ம பிளானை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, உங்களுக்கு அந்த பொண்ணு தான் வேணும்ல. உடனே டேனியும், இல்ல அது என் பொண்டாட்டில, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ண, உடனே ரஸ்டி அங்க வந்து நான் தான் அவனை ஃபாலோ பண்ண சொன்னேன், இந்த பிளானையே நீ உன்னோட ஒய்ஃபுக்காக தான் போட்டிருக்கியோ அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அதனால டேனி நீ பண்ண வேண்டிய எல்லா வேலையும் லைனஸ் பண்ணிப்பான், பிளான்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது, உனக்கும் பிளானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரஸ்டி சொல்ல டேனியால எதுவும் பண்ண முடியல. சோ அவ்வளவுதான் பிளானை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தாத்தா இருக்காருல, அவர்கிட்ட போய் நீங்க ரெடியானு கேட்கும் பொழுது தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆள் ஒரு மாதிரி டொயின்தான் இருக்காரு. ஆனா இருந்தாலும் ரஸ்டி கிட்ட ஓகே ஓகே நான் ரெடின்னு சொல்றாரு. அப்புறம் தாத்தா டெரி கிட்ட போயிட்டு என்னோட பார்சல் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. சோ டெரியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் தாத்தாவுடைய பார்சல் வருது. அதை செக் பண்ணி பாக்குறாங்க, உள்ள டைமண்ட் தான் இருக்கு, ஆபத்தான பொருள் எதுவும் இல்ல. ஆனா உண்மை என்னன்னா எதுவும் ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டம்மி டைமண்ட் தான். சோ டெரியும் தாத்தா கிட்ட உங்களோட பொருள் பத்திரமா வால்ட்டுக்கு போயிடும், ஆனா உங்களால வால்ட்டுக்கு போக முடியாது, சிசிடிவி கேமரா வழியா நீங்க அதை பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டெரி அங்க இருந்து வரும்பொழுது டெரிய லைனஸ் மீட் பண்றாரு, அதுவும் ஒரு ஆபீசர் மாதிரி. சார் உங்க கடையில யார் யாரெல்லாம் சார் வேலைக்கு வைப்பீங்க, அது ஒரு கானே உங்க ஆளு, அவன் பேரு ரோமன் கிடையாது, அவன் பிராங்க், சரியான சீட்டர் இப்படின்னு லைனஸ் பிராங்கையே போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே பிளான் தான். சோ இந்த மாதிரி லைனஸ் டெரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல நம்ம ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்கல, அவங்க பணத்தை கொண்டு வர மாதிரியே ஒரு பாக்ஸ கொண்டு வராங்க. அந்த பாக்ஸ் குள்ள பணம் எல்லாம் கிடையாது, நம்ம சைனீஸ் காரன் என்ன தான் இருக்காரு. சோ இந்த ட்வின்ஸ் அதை கொண்டு போய் வேற ஒருத்தர் கிட்ட கொடுக்கறாங்க. அவரு என்ன இருக்கிற அந்த பாக்ஸ பண பாக்ஸ் நினைச்சு வால்ட்டுக்கு கொண்டு போறாரு. அப்புறம் டேனி இருக்காருல, அவரும் கேஷினோக்குள்ள வந்து அவரோட வைஃப் டெஸ் மீட் பண்றாரு. டெஸ்ஸும் கடுப்பாகறாங்க, டேனி உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு என்ன திரும்ப திரும்ப பார்க்க வர, டெஸ் நான் உங்ககிட்ட குட் பை சொல்ல தான் வந்தேன், இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் வரமாட்டேன், நான் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லி டேனி அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது டெரியோட ஆளுங்க டேனிய பிடிக்கிறாங்க. ஏன்னா டெரி தான் டேனியா வாண்டட் லிஸ்ட்ல போட்டிருக்காருல, பார்த்த உடனே ஆளுங்க லபக்குன்னு பிடிச்சி கேமராவே இல்லாத ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு டேனியா அடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய மாமிச மலையை கூட்டிட்டு வராங்க. எங்க நம்ம லைனஸ் டெரி கூட சேர்ந்து பிராங்க
பக்கத்துல போயிட்டு இவன் பேரு ரோமன் கிடையாது, இவனோட உண்மையான பேரு பிராங்க்னு சொன்ன உடனே பிராங்க் கோவப்பட்டு நம்ம லைனஸ் அடிக்கிற மாதிரி வர லைனஸும் பயப்படுற மாதிரியே டெரி பக்கத்துல போயிட்டு இவருக்கு தான் பிக் பேக்கெட் அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, டெரியோட பேக்கெட்ல இருக்கிற ஆக்சஸ் கோட ஆட்டையா போட்டுறாரு. சோ இதுக்கு தான் இவ்வளவு பிளானே, அந்த ஆக்சஸ் கோட யூஸ் பண்ணி டோர் எல்லாம் தாண்டி லிப்ட்டுக்கும் அவரு போக ஆரம்பிக்கிறாரு. இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்லயே டெரியோட ஆக்சஸ் கோடு தான் டாப்ல இருக்கும், அதனால எல்லா ஆத்தரைஸ்டையும் தாண்டி போக முடியும். ஆனா என்ன, லைனஸ் வரத சிசிடிவி கேமராவை பாத்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க புரிஞ்சுக்கிறாங்க இவன் யாரு புதுசா இருக்கான் அப்படின்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே அங்கதானே நம்ம தாத்தா இருக்காரு, அவருக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாரு. சோ எல்லாரோட போக்கஸும் தாத்தா பக்கம் போகுது, லைனஸ கண்டுக்கல. இப்ப லைனஸ் லிப்ட்ல போய்கிட்டு இருக்காரு, திரும்ப பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஆளுங்க தான் சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணிருக்காங்களா, லிவிங்ஸ்டன் வேலையை காட்டுறாரு. ஃபுட்டேஜ் அவரு மாத்தி போட்டதுனால லிப்ட்ல இப்ப யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. எங்க நம்ம டேனியா ஒரு மாமிச மலை போட்டு கும்மு கும்முனு குத்துது, ஐயோ டேனி நான் ஃபாஸ்டா அடிச்சிட்டனா அப்படின்னு வேற கேக்குது. ஆக்சுவலா அந்த மாமிச மலையே நம்ம டேனியோட ஃப்ரெண்டு தான். சோ மாமிச மலையோட ஹெல்ப்பால வெண்ட் வழியா அவர் அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஆனா இருந்தாலும் மாமிச மலை உள்ள வந்து டேனிய அடிக்கிற மாதிரி சீன் காட்டணும்னு யாருமே இல்லாம அங்க இருக்கிற பொருளை குத்தி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போடுறாப்ல. எங்க லைனஸும் லிப்டோட டாப் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க டேனி இருக்காரு. ஏ டேனி எப்படி நீங்க வந்த, அட இது எல்லாமே பக்காவான பிளான் ரானு டேனியே இப்பதான் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வால்ட்டுக்குள்ள போகிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம், ஒரே பிளானை பண்ணோம்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்காக ரெண்டு பிளான போட்டிருக்காங்க. நம்ம டேனி அவர் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பாரு, டேனியும் ரஸ்டியும் சண்டை போட்டுப்பாங்க, இது எல்லாமே பிளான்ல ஒரு பார்ட் தான். சோ ரஸ்டியும் எல்லா வேலையும் லைனஸ் பண்ண சொல்லுவாரு. சோ லைனஸ் அந்த வால்ட்டுக்கு போக ஆரம்பிப்பாரு. இருந்தாலும் டேனியும் ரஸ்டியும் பிளான் பி ஒன்னு போடுறாங்க, டெரி இப்ப வாண்டட் லிஸ்ட்ல இருக்காரு, கேஷினோக்குள்ள போனாலே ஆளுங்க பிடிச்சிருவாங்க, ஆக்சுவலா அதுதான் இவங்களுக்கு வேணும். எப்படியும் டேனி அடிக்க ஒரு அடியாளை ஏற்பாடு பண்ணுவாங்க, அந்த ஆளு நம்ம செட் பண்ணவனா இருக்கணும்னு தான் மாமிச மலைய இந்த இடத்துல கோத்து விடுறாங்க. சோ மாமிச மலை வருது அடிக்கிற மாதிரியே சீனை போடுது. நம்ம டேனி இப்ப வெண்ட் வழியா எஸ்கேப் ஆகி அவரும் வால்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சோ அதாவது ஒரு பிளான் சொதப்பினாலும் இன்னொரு பிளான் மூலியமா யாராவது ஒருத்தர் வால்ட்டுக்கு போகலாம்னு இவங்க பிளான் பண்ணாங்க. ஆனா ரெண்டு பிளானுமே ஒர்க் அவுட் ஆகி இவங்க ரெண்டு பேரும் வால்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பக்கத்து கேஷனோ எம்ஜிஎம் கிராண்ட்ல ஒரு பெரிய பாக்ஸிங் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, அத டெரியும் டெஸ்ஸும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம தாத்தா மயங்கி கீழே விழுந்துட்டார்ல, அதனால டாக்டர் கால் பண்ணாங்க, டாக்டரும் வராரு. பார்த்தா அது நம்ம ரஸ்டி, இங்க யாரு டாக்டருக்கு கால் பண்ணுது அப்படின்னு சீனா பேசி உள்ள போயிட்டு நம்ம தாத்தாவை எவ்வளவோ காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஐம் சாரி காய்ஸ், இந்த தாத்தா இறந்து போயிட்டாரு, சீக்கிரம் பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்கன்னு நம்ம தாத்தாவோட உடம்ப ரஸ்டி கொண்டு போயிடுறாரு. இந்த நேரத்துல டேனியும் லைனஸும் ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கீழே போகணும், ஆனா நிறைய லேசர்ஸ் இருக்கு, அதுல பட்ட அலாரம் ஆன் ஆகிடும், படாம போகிறது இம்பாசிபிளான ஒண்ணு, அதுக்காக தான் இவங்க பவர் லைனை மொத்தமா கட் பண்ண போறாங்க. அந்த வேலையை பாக்குறது நம்ம பேஷர் தான், அந்த நியூக்ளியர் மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அதை வெடிக்க வச்சு அதுல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்னால ஏரியால இருக்கிற எல்லா இடத்துலயும் கரண்ட் போகுது. சோ கரண்ட் இல்ல, லேசர்ஸ் ஆஃப் ஆகுது, டேனியும் லைனஸும் டக்குன்னு கீழே இறங்கி வந்துடுறாங்க. நல்ல வேலையா ஜென்ரேட்டர் ஆன் ஆகி திரும்ப கரண்ட் வரத்துக்குள்ளேயே அவங்க சேஃபா லேண்ட் ஆகி அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ வால்ட்டோட டோரு கிட்ட ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, இவங்க மயக்கம் மருந்து அனுப்பி ரெண்டு பேரையும் மயக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வால்ட்டோட டோர் கிட்ட போறாங்க. ஆல்ரெடி வால்ட்டுக்குள்ள டப்பாக்குள்ள இருக்கிற நம்ம சைனீஸ்காரன் என்ன அப்படியே அழகா வெளியே வந்து பேக் பெல்ட் அடிச்சு கையில வேற அவருக்கு அடிபட்டு இருக்கா, கீழே விழுவாருன்னு பார்த்தா எப்படியோ சமாளிச்சிடறாரு, ஏன்னா காலு கீழே பட்டதுன்னா அலாரம் ஆன் ஆகி இவங்க பிளானே சொதப்பிடும். சோ என்னும் அப்படியே பிளான் படி அழகா டோரு கிட்ட பாம்பை செட் பண்றாரு. வெளியே இருந்து நம்ம டேனியும் லைனஸும் அவங்களும் பாம்பை செட் பண்ணி அந்த வால்ட்டை வெடிக்க வச்சு உள்ள இருக்கிற பணத்தை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவும் தெரியாத டெரி அந்த பாக்ஸிங் மேட்சை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மெதுவா டெஸ் கூட வெளியே வரும்போது டெஸ் கிட்ட ஒரு போன் ரிங் அடிக்குது, ஆனா அவங்க கிட்ட போனே இல்ல. அட்டன் பண்ணா டெரி கிட்ட போனை கொடு அப்படின்னு யாரோ சொல்றாங்க. டெஸ்ஸும் டெரி கிட்ட போனை கொடுக்கும்போது யாரா நீ, உன் அப்பண்டா, உன்னோட வால்ட்டை நாங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க பாரு முழு பணத்தையும் நாங்க கொண்டு போகல, பாதி பணத்தை உனக்காக வச்சுட்டு போறோம். சோ ஆளுங்களே வந்து பணத்தை வேன்ல வச்சுட்டு போனோம், எங்க வேனை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏதாவது ஒன்னு பிளான் பண்ணி எங்களை பிடிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், வால்ட்டு ஃபுல்லா நிறைய பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கோம், நீ ஆசாசியா கட்டின அந்த பெலாஜியோன்ற கேஷினோவே மொத்தமா அழிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறாரு நம்ம ரஸ்டி. எங்க டெஸ்ஸுக்கும் புரிய வருது நம்ம கிட்ட எப்படி மொபைல் போன் இருந்தது, அப்பதான் யோசிக்கிறாங்க அந்த டேனி குட் பை சொல்ற மாதிரியே வந்து நம்ம பாக்கெட்ல செல்போனை வச்சுட்டு போயிருக்கான், சோ ஏதோ ஒரு வேலைய டேனி பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு டெஸ்ஸும் புரிஞ்சு அப்படியே வெளியே வராங்க. பார்த்தா நம்ம ரஸ்டி இருக்காரு, அவரு டெஸ் கிட்ட நீ உன் ரூமுக்கு போ, டிவி ஆன் பண்ணி பாரு, எல்லாமே உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. எங்க டெரியும் ரஸ்டி சொன்ன மாதிரியே அவரோட ஆளுங்களை விட்டு பணம் இருக்கிற பேக் எல்லாம் ஒரு வேன்ல கொண்டு வந்து வைக்கிறாரு, அந்த வேனும் அங்க இருந்து கிளம்புது. யாரும் ஃபாலோ பண்ண கூடாதுன்னு ரஸ்டி சொல்லிருப்பாரு, ஆனா டெரியோட ஆளுங்க அந்த வேனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட டெரியும் டெரியோட அசிஸ்டன்ட்டும் ஸ்வாட் டீமுக்கு கால் பண்ணி என்னோட வால்ட்ல கொள்ளையடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, ஆளுங்க உள்ளதான் இருக்கணும், போயிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்ல ஸ்வாட் டீமும் வருது, உள்ள போறாங்க. வால்ட்ல இருக்கிறவங்க யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு ஸ்வாட் டீம் வேற லெவல்ல சண்டை போடுறாங்க. அப்புறம் லைட் ஆன் பண்ணி பார்த்தா உள்ள வெறும் ஸ்வாட் டீம் மட்டும்தான் இருக்காங்க, கொள்ளையடிக்க வந்தவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அதோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேன் போச்சுல, பின்னாடியே டெரியோட ஆளுங்களும் போறாங்க, அது ஒரு ஏர்போர்ட் கிட்ட போகுது. உடனே இவங்க அந்த
வேனுடைய டயரை பஞ்சர் ஆக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா வெளியே வா, நீ யாரா இருந்தாலும் மாட்டிக்கிட்ட அப்படின்னு போய் பார்த்தா அந்த வேனை ஓட்டுறது ஒரு ரோபாட். அந்த ட்வின்ல ஒருத்தர் ரோபாட்டிக்ஸ் படிச்சவர் இருப்பார்ல, அவரு டிசைன் பண்ணதுதான் இது. அதோட அந்த வேன்ல பாம்பையும் செட் பண்ணிருக்காங்க. அது வெடிச்சு செதறது, உள்ள இருக்கிறது பணம்லாம் கிடையாது, வெறும் டிக்கெட்ஸ் மட்டும் தான். அப்ப உண்மையான பணம் எங்க போயிருக்கோம்னு யாருக்கு அதுவும் புரியல. டெரியும் அவரோட வால்ட்டுக்கு வராரு, பார்த்தா வால்ட்ல ஒத்த ரூபாய் இல்ல, இங்கேயும் பணம் இல்ல, வேன்ல கொண்டு போன பேக்ஸ்லயும் பணம் கிடையாது, வெறும் டிக்கெட் தான் இருந்தது. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவனங்கெல்லாம் பேக்குள்ள பணத்தை அடுக்கிற மாதிரி இருந்தது. சரி, அப்படியே இருந்தாலும் அந்த பணத்தை எப்படி வெளியே கொண்டு போயிருக்க முடியும்? ஸ்வாட் டீம் உள்ள வந்து பார்க்கும்போது யாரையும் காணுமே, இப்படி அவனுங்க பணத்தை கொள்ளையடிச்சாங்கன்னு டெரிக்கு எதுவும் ஐடியாவே இல்ல. இங்கதான் நம்ம டேனி ரஸ்டியோட மாஸ்டர் பிளானே இருக்கு. அவங்க அந்த வால்ட் மாதிரியே ஃபேக்கா ஒன்னு அவங்க இடத்துல செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் இவங்க ஃபேக்கான பணத்தை எடுத்து அடுக்கிற மாதிரியே வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லைவா நடக்கிற மாதிரி பிளே பண்ணிருக்காங்க. சரி, அப்படியே இருந்தாலும் உள்ள இருந்த பணம் எப்படி வெளியே போச்சு? அதுக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் தான். இந்த மாதிரி வால்ட்டுக்குள்ள யாரோ கொள்ளையடிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெரியோட அசிஸ்டன்ட் எல்லாம் கால் பண்ணுவார்ல போலீஸ்க்கு, ஸ்வாட் டீமுக்கு. அந்த கால இவங்க ஹேக் பண்ணி ஸ்வாட் டீம் மாதிரியே இவங்க பேசி, நம்ம டேனியோட டீம் தான் ஸ்வாட் டீம் மாதிரி உள்ளேயே வந்தது. சோ ஸ்வாட் டீம் மாதிரி உள்ள வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ண வச்சு சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை காமிச்சு பணத்தை எல்லாத்தையும் ஸ்வாட் டீம் கொண்டு வந்த பேக்ஸ்ல வச்சு மெயின் டோர் வழியா சீனா பணத்தை எடுத்துக்கிட்டு டேனியும் அவரோட டீமும் வெளியே போறாங்க. இந்த விஷயம் எதுவும் டெரிக்கு தெரியாது. யோசிச்சு யோசிச்சு தலைவருக்கு முடி கொட்டினதுதான் மிச்சம். சோ டெரியும் டேனியை பார்க்க போறாரு, ஏன்னா டேனி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவரு உள்ள வந்துட்டாருன்னு அவரோட ஆளுங்க புடிச்சு மாமிசம் மலை கிட்ட அடிக்க சொல்லிருப்பாங்கல்ல. சோ டேனியும் ஸ்வாட் டீம் மாதிரி எஸ்கேப் ஆகாம வந்த வழியாவே திரும்ப மாமிசம் மலை இருக்கிற ரூமுக்கு வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. சோ டெரியும் உள்ள வந்து இங்க நடக்கிற விஷயத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா டேனி அப்படின்னு கேட்க, நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டேனி ஒரு சீனை போடுறாரு. டெரியும் என்னோட வால்ட்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல டெஸ்ஸும் அவங்க ரூமுக்கு போயிட்டு டிவியை ஆன் பண்றாங்க. நம்ம டேனியோட ஆளுங்க டெஸ்ஸோட டிவில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ அதுவும் ஆடியோவோட பிளே பண்றாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல டெரியும் அவரோட ஆளுங்களும் டேனி அப்படியே எழுதிட்டு வராங்க. டேனி டெரி கிட்ட, எங்க பேரு உன் வால்ட்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சாங்கல்ல, அவங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும், ஆனா கண்டுபிடிச்சு கொடுத்தா என்னோட ஒய்ஃபை திரும்ப என்கிட்டயே அனுப்பிடுவியா அப்படின்னு இவர் கேட்க, டெரியும் இங்க பாரு எனக்கு காசுதான் முக்கியம், அந்த டெஸ் எல்லாம் முக்கியமே கிடையாது, அது யாரா இருக்கும் உடனே சொல்லு. உடனே எல்லாம் எப்படி சொல்ல முடியும், ஒரு மூணு நாள் டைம் கொடு, எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் மூலியமா அந்த கொள்ளக்காரங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சு தரேன்னு டேனி சொல்றத டெரி நம்புற மாதிரியே இல்ல. வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவன் கேஷனோக்குள்ள வந்திருக்கான்னு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. எப்படியும் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு நம்ம ஆளு ஜெயிலே தான் இருக்கணும். ஆனா அந்த டெரிக்கு நம்மளோட பணம் மேலதான் ரொம்ப ஆசைன்னு டெஸும் புரிஞ்சுக்கிறாங்க. எங்க நம்ம டேனியோட ஆளுங்கெல்லாம் அப்படியே சீனா $150 million பணத்தை ஆட்டைய போட்டு கெத்தா வராங்க. சோ நாலஞ்சு மாசங்கள் கடந்து போகுது, டேனி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராரு. டேனியை பாக்குறதுக்காக ரஸ்டி இருக்காரு. ஏய் டேனி, உனக்காக ஒரு கிஃப்ட நான் வச்சிருக்கேன், காருக்குள்ளதான் இருக்கு, போய் பாருன்னு சொல்ல டேனியும் காருக்குள்ள போய் பார்த்தா அது டெஸ் தான். சோ டெஸும் டேனியோடைய உண்மையான லவ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால டெரிய விட்டு வந்து திரும்ப டேனி கூடவே சேர்ந்துடுறாங்க. நம்ம ரஸ்டியும் காரை ஓடிக்கிட்டு அங்கிருந்து போறாரு. இந்த இடத்துலயே ஓஷன் 11 என்ற இந்த படம் முடியுது. சோ இந்த படத்துடைய அடுத்த பார்ட், அதுக்கு அடுத்த பார்ட்னு ஓஷன் 12, 13 இன்னும் ரெண்டு படம் இருக்கு, அதையும் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம பார்க்கலாம். சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.